ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ 2A மெயின்ஸ் கிளாஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து இன்றைக்கி கிளாஸ் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எஸ்டர்டே போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் 2 பாருங்கள். இது வந்து கண்டினியூவேஷனான பார்ட்டு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே எனக்கு என்னுடைய தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா, நேற்று நான் போட்ட அந்த வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. அடுத்த வீடியோ நான் சீக்கிரமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நேற்று என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன்னா, தமிழர்களால் தொன்று தொட்டு வளர்க்கப்பட்டு வரும் கலை பரதநாட்டியம், இதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கு மீனிங், ரிலேட்டடான மீனிங்கும் வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருந்தேன். ஸோ நிறையா பேர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாமே வந்து மீனிங்ஃபுல்லாக கரெக்டாக தான் வருது. ஸோ நான் டிரான்ஸ்லேட் பண்ணதில் எனக்கான ஆன்சர் எப்படின்னா, பரதநாட்டியம் இஸ் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் நர்ச்சர்டு பை தமிழ்ஸ். ஸோ இது வந்து என்னுடைய இங்கிலீஷில் சென்டென்ஸ். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வாக்கியத்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது, இப்போது சிலர் எப்படி பண்ணியிருந்தீங்கன்னா, பரதநாட்டியம் இஸ் ஆர்ட் நர்ச்சர்டு பை தமிழ்ஸ் ட்ரெடிஷ்னலி அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ஜெக்டிவாக கொண்டு வந்திருந்தீங்க, ட்ரெடிஷ்னலி அப்படின்னு. ஸோ அதுவுமே கரெக்டு தான். மீனிங்ஸ் மட்டும்தான் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மீனிங் தான் பார்க்கணும். அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் வருதா அப்படிங்கிறதா மெயின். அதுக்கப்புறமா அது வந்து எதை ப்ரெசென்ட்ல இருக்கா, பாஸ்ட்ல இருக்கா, அந்த டென்ஸ் மட்டும் பாருங்க. மற்றபடி இந்த ட்ரெடிஷ்னலி அப்படிங்கிற அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் அந்த மாதிரி படிச்சுட்டு வாங்க. அடுத்தது டிரான்ஸ்லேட் டு தமிழ் கொடுத்துருந்தேன். பூம்புகார் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டவுன் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம். பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் பூம்புகாரும் ஒன்று. அடுத்தது, பூம்புகார் இஸ் ஒன் சச் ஹிஸ்டாரிக் போர்ட் தட் எமர்ஜ்ட் இன் த வேக் ஆஃப் இன்க்ரீசிங் மேரிடைம் ட்ரேட். கடல்வழி வர்த்தகம் அதிகரித்த போது வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகங்களில் ஒன்று பூம்புகார் துறைமுகமாகும். ஸோ இது வந்து என்னோட டிரான்ஸ்லேஷன். ஸோ நீங்களும் வந்து நிறைய பேர் கரெக்டாக தான் போட்டிருந்தீங்க, மீனிங் கரெக்டாக இருக்கா அதுதான் மெயின். அடுத்து இது பார்த்தீங்கன்னா, டு யூ நோ சீரீஸில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் பார்ட்டை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஞாபகமும் இருக்கணும், அதே சமயத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும். சரி, கார்ட் பீஸ் 1. ஸோ ஹீ வாஸ் த ஃபஸ்ட்டு ஃபேமஸ் மிலிட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் லீடர் ஆஃப் குஷானாஸ். ஸோ இவர் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேமஸ், முதல்ல இருந்த ஒரு ஃபேமஸான மிலிட்ரி மற்றும் பொலிட்டிக்கல் லீடர். ஸோ மிலிட்ரிங்கிறது இராணுவம், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் அரசியலுடைய தலைவராக இருந்திருக்காரு. குஷனர்கள்லேயே இவர் தான் வந்து முதல் முறையாக இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்தோ கிரீக் அண்ட் இந்தோ பார்த்தியன் ரூலர்ஸை ஓவர் த்ரோ பண்ணியிருக்காரு. அப்படின்னா வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஓவர் த்ரோ அப்படிங்கிறது வெற்றி பெற்றிருக்காரு. யார் அப்படின்னா, இந்தோ கிரீக்கும் இந்தோ பார்த்தியன் அப்படிங்கிற ரூலர்ஸ், அரசர்களை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கப்புறமா எஸ்டாப்ளிஷ்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் சாவரஜின் ரூலர் ஆஃப் பேட்ரியா. ஸோ பேட்ரியானுடைய சாவரஜின் ரூலர் அப்படின்னா இறையாண்மை மிக்க ஒரு அரசராக வந்து இவரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு, தோற்றுவிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இவருடைய ஹீ எக்ஸ்டெண்டட் ஹிஸ் பவர் இன் காபுல், காந்தாரா அண்ட் அப் டு இந்தஸ். இவருடைய ஆளுமை, ஏன்னா இவருடைய ஆட்சி பவருங்கிறது இல்லையா, ஸோ இவருடைய ஆளுமை இதை வந்து காபுல், காந்தாரா பகுதிகள்லையும் இந்தஸ் அந்த பகுதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா நிலைநிறுத்தியிருக்காரு. ஸோ எக்ஸ்டெண்டட், தோற்று வச்சிருக்காரு இந்த பகுதியிலிருந்து அங்கே வரைக்கும், எங்கே இந்தஸ் வரைக்கும், அப் டு இந்தஸ், இந்தஸ் வரைக்கும் அவருடைய பவர் ஆளுமையை வந்து தோற்று வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாருங்கள். ஹீ குஷனர்களில் மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி இவரே யாபார். யாருன்னா காட்பிஸ். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேமஸ் மிலிட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிறது மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி. அடுத்தது, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கிரேக்க இந்திய இந்தோ கிரேக்க மற்றும் இந்திய பார்த்தியன் இந்தோ பார்த்திய ரூலர்ஸை ஓவர் த்ரூ பண்ணியிருக்காங்கன்னா வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவர் வந்து வெற்றி கொண்டு அதுக்கப்புறமா அண்ட் அப்படின்ருக்கு இல்லையா, ஸோ அது கூட இந்த சென்டென்ஸ் கூடயே கொண்டு வந்திருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்டு ஹிம்செல்ஃப் ஆஸ் சாவர்ஜின் ரூலர் ஆஃப் பேக்ட்ரியா. அப்போது பேக்ட்ரியாவில்
இறையாண்மையுடன் கூடிய அரசராக தன்னை நிலைநிறுத்தினார். ஸோ எஸ்டாப்ளிஷ்ங்கிறது நிலைநிறுத்தியுள்ளார். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, எஸ்டாப்ளிஷ்ட் அப்படிங்கும்பொழுது நிலைநிறுத்தினார், ரூலர்ஸ் அப்படின்னா அரசர்கள், அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாவர்ஜின் அப்படிங்கிறது இறையாண்மை. ஸோ இந்த மாதிரி தமிழில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது, எக்ஸ்டெண்டட் ஹிஸ் பவர் இன் காபுல், காந்தாரா அண்ட் அப் டு இந்தஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, தன்னுடைய ஆதிக்கத்தில் முதலில் காபுல், காந்தாரா தேசம் தொடங்கி பின்னர் சிந்து வரை பரப்பினார். ஸோ இந்த அப் டுங்கிற வேர்டுக்கு மீனிங் வந்து வரை, அது வரைக்கும் பரப்பியிருக்காங்க. எப்போ, எது வரைக்கும், அப் டு இந்தஸ், சிந்து வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஆட்சி வந்து பரவிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது காட்பிஸ்டு, இதுவும் ஒரு டிரான்ஸ்லேஷன் தான். ஸோ என்னது அப்படின்னா, ஹீ மெயின்டைன்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் எம்பரர் ஆஃப் சைனா அண்ட் ரோம். ஸோ இது வரைக்கும் பாருங்கள், யார், காட்பிஸ்டு இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், ஸோ ஒரு நட்பு உறவு வந்து யார் கூட மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா சைனா மற்றும் ரோம், இந்த நாட்டினுடைய அரசர்கள் கூட இவங்க வந்து ஒரு நட்புறவு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா நிலைநிறுத்தியிருக்காரு, அந்த மாதிரி நீங்கள் தமிழில் எப்படி வேணாலும் வாக்கியம் அமைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ட்ரேட் அண்ட் காமர்ஸ், ஸோ வர்த்தகத்தை இவர் வந்து அயல் நாடு, ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படிங்கும்போது அயல் நாட்டு கூட இந்த என்கரேஜ் அப்படின்னா என்னென்னா என்கரேஜ் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது. ஸோ என்கரேஜ்னா ஊக்குவிச்சிருக்காரு. ஸோ வர்த்தகத்தை அயல் நாட்டு கூட வந்து இவங்க ஊக்குவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா காட்பிஸ்டு. அடுத்தது, சம் ஆஃப் ஹிஸ் காயின்ஸ் கண்டெயின்ட் இன்ஸ்கிரைப்டு ஃபிகர்ஸ் ஆஃப் லார்ட் சிவா. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த அண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய சென்டென்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா கீழே இருக்கிற சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு ரெண்டையும் இணைச்சிக்கிற மாதிரி நீங்கள் எழுதுங்க. ஸோ சம் ஆஃப் ஹிஸ் காயின்ஸ், ஸோ சில காயின்ஸ், இவர் வெளியிட்ட நாணயங்களில் சில காயின்கள் வந்து லார்ட் சிவா அவருடைய இன்ஸ்கிரைப்டு ஃபிகர்ஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லார்ட் சிவா வந்து பொறிக்கப்பட்டிருக்கு சில காயின்ஸில், சில நாணயங்களில் லார்ட் சிவாவுனுடைய ஃபிகர்ஸ் படங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா, ஹிஸ் இம்பீரியல் டைட்டில்ஸ் வேர் இன்ஸ்கிரைப்ட் இன் ஹரோஷ்தி லாங்குவேஜ். ஸோ இவருக்குன்னு ஒரு டைட்டில்ஸ் இருக்கு இல்லையா, இவருடைய தலைப்பு, அது வந்து கரோஷ்தி லாங்குவேஜில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பாருங்கள், சாரி தமிழ் டிரான்ஸ்லேஷன். இவர் வந்து, நான் என்ன சொன்னேன், ஹி மெயின்டைன்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் சைனா அண்ட் ரோம், இவர் சீன ரோமானிய அரசர்களுடன் நட்புறவை மேற்கொண்டார், கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறமா, என்கரேஜ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வித் ஃபாரின் கண்ட்ரிஸ், அயல் நாட்டு வர்த்தகத்தை ஊக்குவித்தார். அடுத்தது, அவருடைய நாணயங்கள் சிலவற்றில் சிவபெருமானின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அப்போ நீங்கள் எழுதி வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, இன்ஸ்கிரைப்டு அப்படின்னா பொறிக்கப்படுகிறத வந்து இன்ஸ்கிரைப்டு, சரிங்களா. அதுக்கப்புறம், ஹிஸ் இம்பீரியல் டைட்டில்ஸ் வேர் இன்ஸ்கிரைப்ட் இன் கரோஷ்தி லாங்குவேஜ், அரசருடைய இம்பீரியல் டைட்டில்ஸ் அப்படின்னா பட்ட பெயர்கள், அவருடைய பட்ட பெயர்களை வந்து கரோஷ்தி மொழியில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஸோ இன்ஸ்கிரைப்னா என்னென்னு எழுதிக்கோங்க, இம்பீரியல் டைட்டில்ஸ்னால் என்னென்னு எழுதிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், ஹிஸ்ட்ரிங்கிறங்காட்டிக்கு மோஸ்ட்லி வந்து அவங்க பாஸ்ட் டென்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாஸ்ட் டென்ஸ்லேயே வந்து இறந்த காலத்துலேயே வந்து நீங்கள் மொழிபெயர்க்க பாருங்கள். அடுத்தது, தமிழில் கொடுத்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, எல்லாத்தையும் வந்து இந்த டாட் வரைக்கும் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி படித்து வைங்க, படித்து அதனோட மீனிங் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள், அதனுடைய மீனிங்கே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது வந்து பாஸ்டில் இருக்கா, நிகழ்காலமாக இல்லை இறந்த காலமாக அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரி, இதை படிச்சிடலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, சங்ககாலத்தின் போது மூவேந்தர்கள் தமிழக பகுதிகளை ஆட்சி புரிந்தனர். அப்போது சங்க காலத்தில் மூவேந்தர்கள் வந்து தமிழகத்தினுடைய பகுதிகளை ஆட்சி புரிஞ்சிருக்காங்க, ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, வேந்தர் அப்படிங்கிற சொல் வந்து சேரர், சோழர், பாண்டியர் இவங்களை வந்து குறிப்பிட்டிருக்கு. ஸோ வேந்தர் அப்படின்னா சேர, சோழ, பாண்டியர்களை குறிப்பிடுவதாக பயன்படுத்தப்பட்டது. ஸோ நான் நேற்று கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், குறிப்பிடுவது குறிக்கும் அப்படின்னா ரெஃபர்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டதுங்கும்போது யூஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து வந்துடும். அப்போது
யூஸ் டு ரெஃபர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, சேரர்கள் தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவாதங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டனர். என்னென்னா, சேரர்கள் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்தியா சென்ட்ரல் மற்றும் வடக்கு நார்த்து திருவாங்கூர், கொச்சின், தெற்கு மலபார் இந்த பகுதிகளெல்லாம் வந்து ஆண்டிருக்காங்க, ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, பதிற்றுப்பத்து சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது சேர அரசர்களை பற்றின செய்திகள் வழங்கியிருக்கு. அடுத்தது, சேர அரசன் செங்குட்டுவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார். இந்த படையெடுத்து அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் மீனிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். படையெடுப்பு அப்படிங்கிறது எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேரன் செங்குட்டுவன் வந்து வட இந்தியா நார்த் இந்தியாவில் வந்து படையெடுத்து போயிருக்காரு. அடுத்தது, சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகியின் சிலை எடுப்பதற்காக அவர் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார் என தெரிய வந்துள்ளது. அப்போது கண்ணகியினுடைய சிலை வந்து, கண்ணகி யார் அப்படின்னா சிலப்பதிகார காவிய பாத்திரம்தான் கண்ணகி. அவங்களுக்கு சிலை எடுக்கிறதுக்காக இமயமலையிலிருந்து கற்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. அடுத்தது, பத்தினி தெய்வ வழிபாட்டை வந்து இவர் வந்து அறிமுகம் செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம், இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்துடலாம். சங்க காலத்தின் போது மூவேந்தர்கள் தமிழக பகுதிகளை ஆட்சி புரிந்தனர். மூவேந்தர்ஸ், ஸோ ஆட்சி புரிந்தனர் அப்படிங்கிறது வந்து ரூல்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இவங்க வந்து கண்ட்ரோல்டுன்னு போட்டிருக்காங்க, இதுக்கு பதிலாக நீங்கள் ரூல்டுன்னு போட்டாலும் சரிதான். ஸோ ரூல்டு த டெரிட்டரிஸ் ஆஃப் தமிழகம், தமிழக பகுதிகளை ஆட்சி புரிந்தனர். டெரிட்டரிஸ் ஆஃப் தமிழகத்தை அவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா சங்க காலத்தின் போது, அதுதான் வந்து டியூரிங் த சங்கம் ஏஜ். அடுத்தது, வேந்தர் அப்படிங்கிற சொல்லுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம், குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, தமிழ் வேர்டு வேந்தர், சரிங்களா, இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, பாஸ்ட் டென்ஸ், பயன்படுத்தப்பட்டது. ஸோ பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா, ரெஃபர்ஸ் டு த்ரீ டைனாசிட்டிஸ். ஸோ த்ரீ டைனாசிட்டிஸை ரெஃபர் பண்ணுறக்காக இந்த வேந்தர் அப்படிங்கிற சொல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, நேம்லி சேரா, சோலாஸ் அண்ட் தென் பாண்டியாஸ். அடுத்தது, சேரர்கள் தமிழகத்தை சேர்ந்த இந்த பகுதிகள் எல்லாம் வந்து ஆட்சி புரிந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு இங்கிலீஷில், சேரர்கள் ரூல்டு ஓவர். ஸோ சில பகுதிகளை வந்து ஆட்சி புரிஞ்சதுக்கு வந்து ரூல்டு ஓவர்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். ரூல்டு ஓவர் என்னென்ன அப்படின்னா, சென்ட்ரல் அண்ட் நார்த் திருவாங்கூர், கொச்சின், சவுத் மலபார் அண்ட் தென் கொங்கு ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழகத்தில் இந்த பகுதிகளை வந்து இவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, சேரன் செங்குட்டுவன் பதிற்றுப்பத்து சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழங்குகின்றதுன்னா ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்கறதுக்கு வந்து இங்கிலீஷில் ப்ரொவைட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பதிற்றுப்பத்து ப்ரொவைட்ஸ், ஸோ பதிற்றுப்பத்து வழங்கியிருக்கு. எதை? இன்ஃபர்மேஷன் அபவுட் சேரா கிங்ஸ், சேர அரசர்களுடைய செய்திகள். ஸோ இன்ஃபர்மேஷன் அபவுட் த சேரா கிங்ஸ். அடுத்தது, சிலப்பதிகார பாத்திரமான சேர செங்குட்டுவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் நோன் தட் சேரன்ஸ் கிங் செங்குட்டுவன் வென்ட் ஆன் அ மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் டு நார்த் இந்தியா. இங்கே பாருங்கள், மீது படையெடுத்து சென்றார் அப்படிங்கிறது வந்து அந்த செய்தி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா. அதை தான் வந்து சேரன் செங்குட்டுவன் வந்து மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன். ஸோ மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா படையெடுப்புன்னு சொல்கிறாங்க. வட இந்தியாங்கிறது டு நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு. ஸோ கண்ணகி அப்படிங்கிறவங்க வந்து சிலப்பதிகாரத்தினுடைய பாத்திரம். அப்போது, கண்ணகி அண்ட் எப்பிக் கேரக்டர் ஃப்ரம் சிலப்பதிகாரம், இந்த வேர்டுக்கான மீனிங் இது தான். ஸோ கண்ணகி அப்படிங்கிறது ஒரு, இட் இஸ் அ கேரக்டர் ஃப்ரம் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இவங்களுக்காக இந்த சிலையை வடிக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காருனா, இமயத்திலிருந்து ஹிமாலயாஸ்லேருந்து கற்கள் கொண்டு வந்து தான் சொல்லியிருக்காங்க. அப்போது, ஃப்ரம் த ஹிமாலயாஸ், ஸ்டோன்ஸ் ஃப்ரம் த ஹிமாலயாஸ் அப்படின்னா இமயமலையிலிருந்து கற்கள், அந்த ஃப்ரம் அப்படிங்கிறது அங்கே இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஓகேவா, கொண்டு வந்திருக்காங்க. அப்போது ப்ராட், ஹீ ப்ராட், ப்ராட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ஹீ ப்ராட் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் ஹிமாலயாஸ், எதற்காக?
கண்ணகியினுடைய சிலையை வடிவமைக்கிறதுக்காக. ஸோ ஃபார் மேக்கிங் த ஐடல் ஆஃப் கண்ணகி. கண்ணகிங்கிறது யார் அப்படின்னா சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு பாத்திரம். அடுத்தது இவர் வந்து பத்தினி தெய்வ வழிபாட்டை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க தான் சொல்லியிருக்காங்க. இந்த பத்தினி தெய்வ வழிபாடுங்கிறது பத்தினி கல்ட்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ கல்ட் அப்படின்னா பத்தினி தெய்வ வழிபாடு தான் வந்து அந்த கல்ட் அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டினுடைய நடைமுறை தான் வந்து கல்ட். ஸோ பத்தினி கல்ட்டை வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி ஆவார். ஸோ சேரன் செங்குட்டுவன்ஸ் யங்கர் பிரதர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் அப்படின்னு வந்திருக்கும். அடுத்தது சில அருஞ்சொல் பொருட்கள் கொடுத்துருக்கேன், ஸோ மீனிங்ஸை. ஸோ இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து இதுக்கு ரிலேட்டடாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். அந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, ஓகே? ஸோ ஃபஸ்ட் ஒன் ஸ்ட்ரோவ். ஸ்ட்ரோவ் அப்படிங்கிறது ஸ்ட்ரைவ்னுடைய பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஸ்ட்ரைவ், ஸ்ட்ரோவ் அதெல்லாம் என்னென்னா ட்ரை பண்ணுறாங்க, கடுமையாக முயற்சி பண்ணுறதான் வந்து இந்த ஸ்ட்ரோவ். முயற்சி அப்படிங்கிறது ஸ்ட்ரைவ்லேயும் வரும், பட் ஸ்ட்ரைவ் அப்படிங்கிறது கடுமையாக முயற்சி பண்ணுறதான் இந்த ஸ்ட்ரோக்கான மீனிங். அடுத்தது டைனாஸ்டி. டைனாஸ்டினா ராஜவம்சம். ராஜவம்சம் பொழுது இப்போ சேர மன்னர்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பாண்டிய மன்னர்கள் யாராவது எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு கீழே இப்போ சுந்தரவர்மன், மாராவர்மன், ஜடவர்மன் சொல்லி அடுத்தடுத்த ரூலர்ஸ் வருவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து அந்த ஃபுல் ஆஃப் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ரூலர்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ராஜவம்சம், டைனாஸ்டி. அடுத்தது கொமம்ரேட். கொமம்ரேட் அப்படின்னா கௌரவிப்பதற்காக, அவருடைய ஞாபகார்த்தமாக அவங்கள கௌரவிக்கிறதுக்காக கொண்டு வர்றது தான் இந்த காமமரைட். அடுத்தது ராயல் இன்சிக்னியா அப்படின்னா என்னென்னா சிம்பிள் ஆஃப் பவர், அரச சின்னம். லைக் இப்போது மீன் இல்லை அப்படின்னா அம்பு, இதெல்லாம் வந்து சிலருடைய அரசர்களுடைய சின்னமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் வந்து ராயல் இன்சிக்னியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேட்ரனேஜ். பேட்ரனேஜ் அப்படின்னா பேட்ரனைஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம், பேட்ரனைஸ் ஆர் பேட்டர்னைஸ்டு. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் பாஸ்டில் வருது. இந்த பேட்ரனேஜ் அப்படின்னா சிலருக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதா வந்து இந்த பேட்ரனேஜ். அடுத்தது பிளேசோண்ட். பிளேசோன்னா வெளிக்காட்டுதல், டிஸ்பிளேடு விவிட்லி. ஸோ வெளிக்காட்டுதலுக்கு பேர் தான் வந்து பிளேசோண்ட். அடுத்தது அக்விட்டடு. அக்விட்டட்னா விடுதலை செய்கிறதுக்கு பேர் தான் வந்து அக்விட்டடு, இல்லை அப்படின்னா ரிலீஸ்டு. அடுத்தது பார்ட்ஸ். பார்ட்ஸ்னா என்ன அப்படின்னா புலவர்கள். இப்போது பிரின்சஸ் மன்னர்கள் அரசர்கள்கிட்ட இருந்து அவங்க பரிசில் வாங்கறதுக்காக அவங்கள வாழ்த்து பாடுறாங்க இல்லையா, அவங்க பேர் தான் வந்து பார்ட்ஸ். அவங்க வந்து பாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்ஸ் அப்படிங்கிறது போயட்ஸ் சிங்கிங் இன் ப்ரைஸ் ஆஃப் பிரேவ் மேன் அண்ட் பிரின்சஸ். ஸோ அரசர்களை வாழ்த்தி பாடக்கூடியவங்க தான் வந்து இந்த பார்ட்ஸ். வேர்ஹவுஸ். வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது சேமிப்பு கிடங்கு தான் வந்து வேர்ஹவுஸ். ஸோ ஒரு பெரிய பில்டிங்கு, அந்த பில்டிங்கில் பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம சேமிக்கிறது தான் வந்து இந்த வேர்ஹவுஸ். அடுத்தது போர்ட்ரைடு. போர்ட்ரைட்னா நம்ம எலாபரேட்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஏதாவது ஒன்றை பற்றி நம்ம எல்லா தகவல்களையும் வந்து அவங்க எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் வந்து போர்ட்ரைடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிரான்ஸ்லேட் டு தமிழ். ஸோ ஆறு கேள்விகள் இருக்குது, இதை வந்து நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு கீழே கொடுங்க, இல்லை அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி கூட நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கமெண்ட் பண்ண கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அப்படின்னா, ஓகேயா? ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்னது அப்படின்னா பாண்டியஸ் ரூல்டு த ப்ரெசன்ட் டே சதன் தமிழ்நாடு. ஸோ தமிழகம், சதன் அப்படிங்கிறது தென் தமிழகம். ஸோ தென் தமிழகத்தை பாண்டியர்கள் வந்து ரூல் அப்படிங்கும்பொழுது ஆட்சி புரிந்தனர் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்தது பாண்டியா கிங்ஸ் பேட்ரனைஸ்டு. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா பேட்ரனைஸ், பேட்ரனைஸ் அப்படின்னா ஆதரவு கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். தமிழ் போயட் அண்ட் ஸ்காலர்ஸ்க்கு பேட்ரனைஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது முதுகுடுமி பெருவழுதி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இஷ்யூடு காயின்ஸ். காயின்ஸ்னா என்ன, நாணயங்களை இஷ்யூனா வழங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா டு கமாமரேட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். கமாமரேட்னா என்ன, கௌரவிப்பதற்காக இல்லை ஞாபகார்த்தமாக. ஸோ கௌரவிக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. எதுக்காக அப்படின்னா அவர் வந்து நிறையா வேதிக் ரிச்சுவல்ஸ், வேதிக் ரிச்சுவல்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நடைமுறைப்படுத்துறதுனால அதை கௌரவிக்கிறதுக்காக இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நாணயங்களை வந்து வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹீரோயிக் ஆங்க்லெட்டை வந்து கிங்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ், அரசர்களும் அதுக்கப்புறமா அந்த பணிபுரியறாங்க இல்லையா அந்த சோல்ஜர்ஸும் வந்து வீர கலல் அப்படிங்கிற ஹீரோயிக் ஆங்க்லெட்டை வோர் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, வோர் அப்படின்னா அணிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆங்க்லெட்டில் ஆன் தி ஆங்க்லெட், ஆங்க்லெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா
the name and achievement of wearer were blazoned. So blazoned na velipaduthirukum appdin solli paathom. So andha veera kalalla avangalude peyargalum avanga enna achieve pannirukanga adha vandu avanga blazoned na enna na thotru vechirupanga adha vandu velipaduthirupanga nu sollirukanga. அடுத்தது சிங்கிங் பாட்ஸ் வேர் கால்டு பானர் அண்ட் விரலியர். ஸோ சிங்கிங் பாட்ஸ் பாட்ஸ்னால் என்ன சொன்னால் புலவர்கள் வந்து அரசர்களுக்காக பாடி அதுக்காக பரிசு பெற்றதா அந்த புலவர்களை சொல்கிறதா வந்து பாட்ஸ். அவங்க யார் யார் அப்படின்னா பானரும் விரலியரும் வந்து அந்த சிங்கிங் பாட்ஸ். அடுத்தது வேர் ஹவுசஸ் கிடங்கு. அந்த கிடங்கு வந்து குட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா கோஸ்ட் அப்படிங்கிறது கடற்கரை. ஸோ கடற்கரையோரமாக வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு சரியான தமிழ் டிரான்ஸ்லேஷனை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ரிப்பல்ஸ்ட் அப்படின்னு என்னென்னா ட்ரிவன் பேக் பை ஃபோர்ஸ், விரட்டி அடிக்கப்பட்டது. இப்போ ஏதாவது போர் புரிஞ்சு அந்த தோற்றுருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்கள வந்து இந்த வெற்றி பெற்றவங்க வந்து விரட்டி அடிக்கிறாங்க, அதுக்கு பேர் தான் வந்து ரிப்பல்ஸ்டு. தாட்டட் தாட்டட்னா ப்ரிவெண்ட் ஃப்ரம் அக்கம்ப்ளிஷிங் சம்திங், ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும்னு நம்ம போயிட்டு அதை வந்து செய்ய முடியாமல் அதை தடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து த்ராட்டட், முறியடிக்கப்படுறது. நம்மளோட முயற்சியை வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது என்க்ரோச்மெண்ட்ஸ். என்க்ரோச்மெண்ட்ஸ் அப்படின்னா ஆக்கிரமிப்புகள் தான் வந்து என்க்ரோச்மெண்ட்ஸ். ரெனோவேட்டட் அப்படின்னா ரீஸ்டோர்டு, பழசாக இருக்கிறத புதுப்பிக்கிறதா வந்து இந்த ரெனோவேட்டட். ஸோ இந்த பெயரெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னா ரெனோவேட்டட், ஆக்கிரமிப்புகள் அப்படிங்கிறது என்க்ரோச்மெண்ட்ஸ், விரட்டி அடிக்கப்பட்டது அப்படின்னா ரிப்பல்ஸ்ட். அடுத்தது அசிமுலேட் அப்படிங்கிறது ஒன்றி போதல், அப்சர்வ் ஆகும், முழுசாக வந்து அப்சர்வ் ஆகிறது தான் வந்து அசிமுலேட், ஒன்றி போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டன்ட். ஆர்டன்ட் அப்படின்னா ரொம்ப பேஷனாக இருக்கும், ஸோ தீவிரமாக பண்ணுறது தான் வந்து ஆர்டன்ட். அடுத்தது மெக்னிஃபிஷன்ட் அப்படின்னு என்னென்னா அற்புதமானது அப்படிங்கிறதா மெக்னிஃபிஷன்ட்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெர்சிக்யூட்டட். பெர்சிக்யூட்டட் அப்படின்னா துன்புறுத்தப்படுறதுக்கு பேர் தான் வந்து பெர்சிக்யூட்டட். அடுத்தது translate to english. So first question, புஷ்யமித்திரரின் அரசு மேற்கு நோக்கி விரிவடைந்து உஜ்ஜயினி விதிஷா ஆகியவற்றை உள்ளடக்கியதானது. So இது வந்து first question. Second என்னது அப்படின்னா பாக்டீரியாவின் அரசன் மினாண்டரின் படையை புஷ்யமித்திரர் வெற்றிகரமாக முறியடித்தார். ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம் முறியடித்தார்னா என்ன அப்படின்னு நீங்கள் இதில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அடுத்தது கலிங்க அரசர் காரவேலனின் தாக்குதலை புஷ்யமித்திரர் முறியடித்தார். சேம் முறியடித்தார்னா என்ன அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், அதை வச்சு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. அடுத்தது ஃபோர்த் குவஷின், பாக்டீரியாவை சேர்ந்த கிரேக்கர்களின் ஆக்கிரமிப்புகளிலிருந்து கங்கை பள்ளத்தாக்கு பகுதியை பாதுகாப்பதில் சுங்கர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். கங்கை பள்ளத்தாக்கு பகுதிகளை பாதுகாக்கிறதுல சுங்கர்கள் வந்து முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. இந்த கங்கை பள்ளத்தாக்கை வந்து யார்கிட்டிருந்து பாதுகாத்துருக்காங்க அப்படின்னா பாக்டீரியாவை சேர்ந்த கிரேக்கர்களின் ஆக்கிரமிப்பு என்க்ரோச்மெண்ட்ஸ். ஸோ ஆக்கிரமிப்புலேருந்து அவங்க வந்து பாதுகாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்க. அடுத்தது ஃபிஃப்த் குவஷின், புஷ்யமித்திரர் பௌத்தர்களை துன்புறுத்தினாலும் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் பார்குத், சாஞ்சி ஆகிய இடங்களில் உள்ள பௌத்த நினைவு சின்னங்கள் சீர் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டன. ஸோ இந்த புதுப்பிக்கப்பட்டது சீர் செய்து புதுப்பிக்கப்பட்டது வந்து ரெனோவேட்டடுன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் துன்புறுத்துதல் அப்படின்னா என்னது, பெர்சிக்யூட்டட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்க க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.